அந்த பள்ளி மாணவி பயன்படுத்திய புத்தக மூட்டைகளை இதுவரை பெற்றோர்களிடம் ஒப்படைத்திருக்கிறார்களா? கலவரத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்வதிலேயே மும்முரமாக இருக்கிறது, ஆனால் உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய மறுக்கிறது. எவன் ஒருவன் ஜாதியை பின்னால் போட்டுக்கொண்டு அழைகிறானோ, நீ சரியான ஆம்பளையா இருந்தா ஒரு ஆத்தாவுக்கும் அப்பனுக்கும் பிறந்திருந்தா, நீ தினந்தோறும் பேசிக் கொண்டிருக்கிற சாந்தியிடம் சொல்லு, சிசிடிவி புட்டேஜை வெளியிட சொல்றான்னு சொல்லுங்க. உன்னை போல் ஆங்கிலத்தையும் தமிழிலையும் கலந்து பேசுவா, நீ ரெண்டு அப்பனுக்கு பிறந்திருப்பான்னு நான் நினைக்கிறேன். மொழியை பற்றி கேவலமாக எவனாவது பேசுறான் வச்சுங்க, வேற மாதிரி இருக்கும், வேற அடி விழுகும், தமிழ்நாட்டில் உயிரோட வர முடியாது. கோகுல்ராஜ் கொலை வழக்கிலே அவர்களுக்கென்று ஒரு தனி மருத்துவரை நியமித்து அது கொலைதான் என்பதை ஊர்சிதப்படுத்தினார்களே, ஸ்ரீமதி மரணத்தில் மருத்துவரை நியமிக்க மறுத்தது என்ன காரணம்? எதற்காக காதலித்தாய்? உன்னை நம்பிதானே அர்த்தநாதீஸ்வரர் கோவிலுக்கு வந்தான் தம்பி. கோகுல்ராஜனுடைய ஆத்மா அவளை சும்மா விடாது. ஐத்தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் தமிழ் தேசிய ஆதரவாளர் திரு முகில் அவர்கள். அவரிடம் பல்வேறு கேள்விகள் இருக்கிறது, வாருங்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு முகில். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்ந்து நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. கள்ளக்குறிச்சியில் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, மாணவிக்கு என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க. இந்த நிலையில் வந்து கள்ளக்குறிச்சியில் அந்த கனியாமூர் பள்ளியை வந்து மீண்டும் திறக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வந்து நிர்வாகத்து தரப்பில் வச்சுருந்தாங்க. கோர்ட்டில் வந்து கேஸும் போட்டிருந்தாங்க. இப்போ 9வதுலேருந்து 12வது வகுப்பு வரைக்கும் வந்து வகுப்பு நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு அனுமதியை வந்து ஹைகோர்ட் கொடுத்துருக்கு. முதல்ல இந்த விவகாரத்தை எப்படி பார்க்குறீங்க? அஞ்சுவதில்லை என் மனம் பிறர்பால் கெஞ்சுவதில்லை என்கிற எங்கள் பெருங்கவிக்கோ பெருஞ்சித்திரனாருடைய வரிகளை நினைவுபடுத்தி பார்க்கிறேன். மதிப்புமிகு நீதிமன்றம் அவர்கள் 5ஆம் தேதி முதல் 1 மாத காலத்திற்கு பள்ளியை திறக்கலாம், குறிப்பாக பள்ளி மாணவி இறந்ததாக அல்லது தற்கொலை செய்து கொண்டதாக கருதப்படுகிற அந்த கட்டிடத்தில், அந்த 2வது தளத்தில் பள்ளி இயங்கக்கூடாது என்று இன்றைக்கு நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. 9 முதல் 12வது வகுப்பு வரை படிக்கலாம், 1 மாத காலம் அவகாசம் கொடுத்திருக்கிறார்கள். காவல்துறை கண்காணிப்பில் வகுப்புகள் நடத்தப்பட வேண்டும் என்றெல்லாம் இன்றைக்கு நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்கிறது. நீதிமன்றத்திற்கே நான் சொல்லுகிறேன், அந்த பள்ளி மாணவி தங்கிய 2வது தளம் 3வது தளம் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதிகளை என்றைக்கு தடை செய்திருக்க வேண்டும்? பள்ளி மாணவி இறந்ததாக சொல்லப்படுகிற அந்த நாட்களிலிருந்தே குறிப்பிட்ட இடத்தை தடை செய்திருக்க வேண்டும். அதோடு மட்டுமல்ல, இந்த 3 நாட்களாக விசாரணையே செய்யாததனுடைய விளைவுதான் கலவரம் நடந்தேறியிருக்கிறது. ஆக ஏற்கனவே இருந்த தடயங்களை அழிப்பதற்காக ஒரு கலவரத்தை உருவாக்கி தடயங்களை அழித்தார்கள். பள்ளி நிர்வாகம்தான் இதை செய்தது என்று நான் 100 முறை சொல்லியிருக்கிறேன். அதற்கு பிறகு பள்ளியை சீரமைக்கலாம் என்று மாவட்ட ஆட்சியருக்கு உத்தரவிட்ட நீதிமன்றம், மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அந்த பள்ளியை மறுசீரமைப்பிற்கு உத்தரவிடுகிறார். உடனே மறுசீரமைப்பில் அந்த பள்ளி முழுவதும் கட்டிடங்கள் அனைத்தையும் வண்ணம் பூச்சு, அது எங்கெங்கெல்லாம் பழுதாயிருக்கிறதோ அதையெல்லாம் சரி செய்கிற வேலையை செய்தார்கள். அதற்கு பிறகு தடயங்களை மறைப்பதற்கு ஆசிட் ஊற்றி தரையை தேய்னு தேய்ச்சி முடித்து கழுவி சுத்தமாக்கப்பட்டிருக்கிறது. நான் குற்றம் சொல்லுகிறேன், தடயங்களை மறைப்பதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளையும் இந்த நீதிமன்றமும் அந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியாளரும் அனுமதி கொடுத்தார்கள். அவர்கள் அனைத்தையும் முடித்துவிட்டு இப்பொழுது பள்ளி வளாகம் முழுக்க வர்ணப்பூச்சி நடந்து சரியாக செயல்படுவதற்கு ஏதுவான சூழலை அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார். இல்லை, இந்த தடயங்கள் அழிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறீங்க. தடயங்கள் அப்படிங்கிறது அவங்க நடந்த சம்பவத்தை உடனே வந்து அவங்க எடுக்கிறாங்க, அந்த ஃபாரன்சிக் ரிப்போர்ட் எடுக்கிற அந்த ஃபஸ்ட்டு டைம் எடுக்கிற விஷயந்தான் அந்த தடயங்களை எடுத்து சேகரிச்சிருப்பாங்க. இப்போ அந்த அடிப்படையில் தான் விசாரணையும் வந்து போயிட்டுருக்கு, அந்த அடிப்படையில் தான் வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறாங்க. அப்போ அதுக்கப்புறம் எப்படி அப்படியே அந்த தடயங்கள் அப்படியே தான் இருக்கும், அங்கே வேறு எதுவும் மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுல எந்த விதத்தில்? 3 நாட்களாக தடயத்தை சரி செய்தார்கள், தடயத்தை எடுத்தவர்கள் யார் அப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? 3 நாட்களாக பூர்வாங்க விசாரணையை தொடங்கவில்லை என்ற காரணத்தினால்தான் மக்கள் திரள் போராட்டம் அந்த பள்ளியினுடைய வளாகத்திற்கு வெளியே பெரும் போராட்டமாக அந்த ஜூலை 17ஆம் தேதி நடைபெற்றது. எந்த ஆதாரத்தையும் இவர்கள் எடுக்கவில்லை. பள்ளிக்கு ஆதரவாக செயல்பட்டுப்படுத்தி கொண்டு இந்த அன்றைக்கு இருந்த சின்னச்சேலம் காவல் நிலையத்தினுடைய ஆய்வாளர் உள்ளிட்ட அனைவரும் குற்றவாளிகளாக நின்றார்கள். 4 நாட்களாக அவர்கள் எதை செய்தார்கள் சொல்லுங்கள் பார்ப்போம்.
கலவரம் நடந்ததற்கு பிறகுதான் சிபிசிஐடி என்கிற ஒரு விசாரணையே அங்கே நியமிக்கப்படுகிறது. ஆக கலவரத்திற்கு பின்னால் போய் இந்த சிபிசிஐடி எதை தடயங்களாக எடுத்திருப்பார்கள்? அழிக்கப்பட்டு விட்டது நெருப்பு ஜுவாலைகளை எதை இவர்கள் கைப்பற்றியிருப்பார்கள்? நான் என்ன கேட்கிறேன் என்றால், பள்ளி மாணவி இறந்த மறுநாள் அந்த பள்ளி மாணவி பயன்படுத்திய புத்தக மூட்டைகளை இதுவரை பெற்றோர்களிடம் ஒப்படைத்திருக்கிறார்களா? அவர்கள் அணிந்திருந்த உடைகளை ஒப்படைத்திருக்கிறார்களா? அணிந்திருந்த அணிகலன்களை ஒப்படைத்திருக்கிறார்களா? ஏன் அதை இன்னும் தர மறுக்கிறார்கள்? ஒருவேளை அதுவும் விசாரணை வளையத்திற்குள் இருக்கிறதென்றால் என்ன நிலைப்பாடு உங்களுடைய நிலைப்பாடு? புத்தக மூட்டையையே ஆய்வு செய்கிற நீங்கள், மூன்றாவது கட்டிடத்திலிருந்து குதித்ததாக சொல்லப்படுகிற நீங்கள், ஒரு புலனாய்வு வேளையை நெருப்பு சூவாலைகளுக்கு பிறகு எப்படி நீங்கள் வந்து அதை வந்து மதிப்பிட முடியும்? நீங்கள் அதெல்லாம் கடந்ததற்கு பிறகுதானே பொம்மையை தூக்கி போட்டு மக்களை ஏமாற்றினார்கள், இந்த தேசத்தை ஏமாற்றி கொண்டிருக்கிறீர்கள். தற்கொலை என்கிற முடிவுக்கு வந்ததற்கு பிறகுதானே பொம்மையை மேலிருந்து கீழே தூக்கி போட்டீர்கள். நான் என்ன கேட்குறேன்னா, நான் கொலைதான் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இது திட்டமிட்ட படுகொலை என்று நாங்கள் ஆதாரபூர்வமாக சில விடயங்களை நாங்கள் தோளிறுத்து காட்டியிருக்கிறோம். இந்த விசாரணைக்கு ஏதுவாக பல தடயங்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தடயத்தின் பின்னால் ஒளிந்திருக்கக்கூடிய மர்மங்கள் என்ன என்பதையும் நாங்கள் சிறப்பு புலனாய்வு பிரிவுக்கு தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறோம். ஆனால் இதையெல்லாம் அந்த சிறப்பு புலனாய்வு பிரிவு கவனத்தில் எடுத்துக்கொண்டதா என்றால் இல்லை. இந்த சிறப்பு புலனாய்வு பிரிவு என்ன செய்து கொண்டிருக்கிறது என்றால், இன்று வரை கலவரத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்வதிலேயே மும்முரமாக இருக்கிறது. ஆனால் உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய மறுக்கிறது. 7 மணிக்கு பெட்ரோல் குண்டுகள் அடித்தவர்கள் யார்? இதுவரை ஒருவரையாவது கைது செய்தது உண்டா? ஏன் அதை மறுக்கிறார்கள் இவர்கள்? ஆனால் 10 மணிக்கு மேலே அகிம்சை வழியில் வெளியிலே ஃபேனர் கட்டி போராடியவர்கள் எல்லாம் கைது செய்த இந்த துப்பற்ற காவல்துறை ஏன் 7 மணிக்கு உள்ளே கலவரத்தை தொடங்கியவர்களை இதுவரை கைது செய்யப்படவில்லை என்கிற கேள்வி எழுகிறது. நான் என்ன கேட்கிறேன் என்றால், ஆக சிபிசிஐடி முற்றிலுமாக எல்லாத்தையும் எரித்ததற்கு பிறகு எந்த தடயங்களை இவர்கள் சேகரித்திருப்பார்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். ஆக இவர்கள் முழுக்க முழுக்க ஒரு முழு பூசணிக்காயை 4-5 பருக்கை சோறுகளில் மறைக்க பார்க்கிறார்கள். அதுதான் யதார்த்தமான உண்மை. இந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் வந்து தொடர்ந்து நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. இன்னொரு பக்கம் கள்ளக்குறிச்சி பள்ளி நிர்வாகத்துக்கு ஆதரவாக கார்த்திக் பிள்ளை பேசிகிட்டு இருக்காரு யூடியூப் சேனல்களில். அவருடைய சேனலில் வந்து தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காரு. இப்போ அவருடைய வீடியோக்களில் ஒரு சில விமர்சனங்கள் உங்கள் மேலேயும் வச்சுருக்கிறாரு. அந்த மாணவியுடைய தாயார் மேலேயும் கடுமையான முறையில் விமர்சனம் வைக்கிறாரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மரியாதைக்குரிய நண்பரை, அவருடைய விமர்சனங்களை நான் வரவேற்கிறேன். அவர் எனக்கு எது கொட்டை விடுநீர் என்றெல்லாம் ஒரு புகழாரம் சூட்டியிருக்கிறார். மகிழ்ச்சிக்குரியது தான். நான் உங்களை தமிழில் பேச வைத்ததில் நான் பெருமைப்படுகிறேன். கொட்டை வடிநீர் என்கிற சொல்லாடல் தமிழில் இல்லை. ஏனென்றால் வேலு என்கிற ஒரு மத்திய இணையமைச்சர், முன்னாள் தொடர்வண்டித்துறை இணையமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டிலே தமிழிலே எல்லாம் மொழிபெயர்க்கப்பட வேண்டும் என்று சொன்ன அடிப்படையில், தமிழில் இருக்கிற தேநீருக்கு பதிலாக இலை வடிநீர் என்றும் காப்பி என்கிற சொல்லுக்கு கொட்டை வடிநீர் என்றும் இவர் எழுதி போட்டார். அதை திரைப்படத்திலே ஒரு காட்சிகளாக வைத்திருக்கிறார்கள். ஆனால் தமிழ் அகராதியில் கொட்டை வடிநீர், இலை வடிநீர் என்கிற சொல்லாடல் இல்லை. டீக்கு தேநீர், காஃபிக்கு குழம்பி. ஓரளவுக்கு நண்பர் அவர்கள் தமிழில் பேசுவதற்கு முயற்சி செய்திருக்கிறார். நான் வைக்கலாம் அவருக்கு கவுச்சி பிள்ளை என்று கூட நான் பேர் வைக்கலாம். வைப்பதில் என்ன இருக்கிறது? இன்னும் அறிவிருக்கத்தக்க சில வார்த்தைகள் எல்லாம் அவர் பேசியதை நான் பார்த்தேன். மகிழ்ச்சிக்குரியது தான். ஏனென்றால் காசு வாங்கி கொண்டு யார் பேசுகிறார்கள் என்பது மக்களுக்கு புரியும். யார் எனக்கு காசு தருவார்கள்? பள்ளி நிர்வாகமா? அவர்களிடம்தானே கோடிக்கணக்கில் பணம் இருக்கிறது. அக்காவிடம் என்ன பணம் இருக்கிறது? ஸ்ரீமதியினுடைய தாயார் செல்வியிடம் என்ன பணம் கொட்டி கிடக்கிறதா எங்களிடம் கொடுப்பதற்கு? காசுகளை லட்சக்கணக்கிலே வாங்கி கொண்டு பேசுவது நீங்கள் தான். நீங்கள் உளவுத்துறையினுடைய கையால் என்பது எங்களுக்கு நன்றாகவே தெரியும். சிறப்பு புலனாய்வு பிரிவில் வேலை செய்த அம்பேத்கர் என்பவர் உங்கள் ஜாதிய கட்டமைப்பை சார்ந்தவர் என்பதால் உங்களுக்கு தகவல் கொடுத்து கொண்டிருக்கிறார். அவர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் நீங்கள் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறீர்கள். பிறகு இன்னொன்றையும் சொல்லுகிறார். எவனோ ஒருத்தன், மூத்த பத்திரிகையாளன் ஒருத்தன் என் மேலே ஒரு குற்றச்சாட்டை சொன்னான், சமையல்காரன். ஏற்றுக்கொள்கிறேன், இன்றைக்கும் நான் சமையல்காரன்தான். என் அம்மாவிற்கும் என் மனைவிக்கும் என் பிள்ளைகளுக்கும் நான் சரியாக சமைப்பேன். ஆகையால் சமைத்து தான் கொடுக்கிறேன். நான் சமைத்து சாப்பிடுகிறேன், சோரை உண்கிறேன். நீங்கள் எதை சாப்பிடுகிறீர்கள்? மனிதன் மலத்தை தின்கிற விலங்குகள் இட்ட மலத்தை சாப்பிடுகிறீர்களா? இல்லை, இந்த அளவுக்கு ஒரு கடுமையான வார்த்தையில பயன்படுத்துறது இல்லை. நான் என்ன கேட்குறேன்னா, சமைச்சு தானே எல்லாரும் சாப்பிட்றோம். சமையல் இல்லாமல்
நீங்கள் சாப்பிட முடியுமா? இல்லை சமையல அவர் ஏளனமாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்கிறீங்களா? ஆமாம், அதை ஏளனமாக பேசுவது தான். இது போன்ற விமர்சனங்களுக்கு நான் பதில் சொல்லக்கூடாது என்று தான் நினைக்கிறேன். ஆகையால் தான் நான் சொல்லுகிறேன், இவர்கள் மனித மலத்தை தின்ற விலங்குகளின் மலத்தை தின்பவர்கள். ஆகையால் அவர்களுக்கு சொல்லுவேன், ஒரு நாள் வாருங்கள், ஒரு நாளாவது நான் சமைக்கிற சமையலை சாப்பாட்டை ஒரு முறையாவது சோரை சாப்பிடுங்கள், நான் சமைத்து தருகிறேன். இதில் மாற்றுக்கருத்து இல்லை. ஆக இவர்கள் சமையலை இழிவாக பேசுகிறார்கள் என்றால் இவர்கள் எதை சாப்பிடுகிறார்கள் என்பது நம்மளுக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. இன்னொன்றையும் ஆதாரபூர்வமாக நான் சொல்லுகிறேன், மாணவியினுடைய மரணத்தில் ஏதோ இவர்தான் சட்ட விதிகளை படித்துவிட்டு வந்து பேசுகிறார் என்று நான் எப்பொழுதுமே அதை கவனத்தில் எடுத்துக்கொள்வதில்லை. அவருடைய அந்த பதிவுகளை நான் பார்ப்பதில்லை. நண்பர்கள் அனுப்பி வைத்தார்கள், பார்த்தேன். அந்த இனிய நண்பருக்கு சொல்லுவேன், நாவை அடக்குவது நல்லது. ஏனென்றால் ஒரு பாதிக்கப்பட்ட மாணவியின் பக்கம் நீங்கள் நிற்க வேண்டாம், ஆனால் பாதிப்பு கொடுத்தவர்களின் பக்கத்தில் எதற்காக நின்று கொண்டிருக்கிறீர்கள்? யாரை ஏமாற்றுகிறீர்கள்? சரி, பள்ளி நிர்வாகத்திற்கு ஆதரவாக பேசுவதனுடைய காரணம் என்ன? பள்ளி நிர்வாகத்திற்குள்ளே தானே தங்கை ஸ்ரீமதி இறந்து போனார்கள். இந்த மரியாதைக்குரிய கவுச்சி பிள்ளைக்கு சொல்லுவேன், முதலில் தங்கையை அவமானப்படுத்தினீர்கள், அடுத்து அவருடைய தாயாரை அவமானப்படுத்தினீர்கள், அந்த குடும்பத்தையே சிதைப்பதற்கு முயற்சி செய்தீர்கள், அதற்கு பிறகு ஒவ்வொருத்தராக இப்படி ஏதோ பேசுவது என்பதை நீங்கள் வாடிக்கையாக கொண்டிருக்கிறீர்கள். என்னை பற்றி பேசுவது இது இரண்டாவது பதிவு அவருடைய வலைவலைத்தளத்தில். மகிழ்ச்சிக்குரியது, பேசுங்கள், ஆனால் நேருக்கு நேராக நின்று விவாதிக்க தயாரா? ஏற்கனவே நாம் விவாதித்திருக்கிறோம். அன்றைக்கு நான் எதற்காக அடக்கி வாசித்தேன் என்றால், முதன் முதலாக நீங்கள் கூப்பிட்டு உட்கார வைத்தீர்கள், நாம் இன்னும் நிறைய தெளிவடைய வேண்டும் என்பதற்காக சற்று பொறுமை காட்டேன். தற்கொலைதான் என்பதற்கு ஆதாரத்தை நீங்கள் காட்டுங்கள். கொலைதான் என்பதற்கான ஆதாரத்தை நான் காட்டுகிறேன். நேருக்கு நேராக விவாதிக்க தயாரா? உங்களுக்கு அந்த திராணி இருக்கிறதா, தெம்பு இருக்கிறதா? சும்மா ஏதோ வாய்ச்சவனாலை பேசி கவுச்சித்தனமாக இந்த தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் எவன் ஒருவன் ஜாதியை பின்னால் போட்டுக்கொண்டு அலைகிறானோ அவன் யார் என்பதை நாம் தோலுரித்து காட்டிக்கொண்டே இருக்கிறோம். எவன் ஜாதியை வெறிபிடித்து திரிகிறானோ அவன் ஆர்எஸ்எஸ்னுடைய அடிவருடியாகத்தான் இருப்பான் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அவன் ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தங்களை ஏற்றுக்கொண்டவனாகத்தான் இருப்பான். அந்த அடிப்படையில் தான் இது போன்ற கவுச்சி பிள்ளைகள் தன்னுடைய சாதி பேரை கூட பின்னால் போட்டுக்கொண்டு அடையாளப்படுத்தி கொண்டு அலைகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் சொல்லுவேன், நீதியின் பக்கம் நிற்பதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். இந்த விடயத்தை முடித்து விட்டால் உங்களுக்கு வேற கதி, வேற வேலை இல்லை என்பதை நான் உணர முடிகிறது. தங்கை ஸ்ரீமதியினுடைய இந்த மரண விடயத்தை வைத்துக்கொண்டு சில லட்சங்கள் மட்டுமல்ல, அதற்கு மேலேயும் நீங்கள் சம்பாதித்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும். ஆகையால் சொல்லுவேன், இது போன்ற அந்த கவுச்சி பிள்ளைகளுக்கு சொல்லுவேன், நாவை அடக்கி கொள்ளுங்கள், இல்லை என்றால் அடக்க வேண்டியதற்கும் நீங்கள் சிபிசிஐடியினுடைய உளவு பிரிவினுடைய கையால் என்பதை நாங்கள் என்றோ உணர்ந்திருக்கிறோம். சட்ட விதிகளின்படி பார்த்தால் இவர் எங்களுக்கு சட்டத்தை சொல்லித் தருகிறார். நான் கேட்குற கேள்விகளுக்கு இதுவரை பதில் சொல்லியிருக்கிறார்களா? சிசிடிவி ஃபுட்டேஜை வெளியிட சொல்கிறான்னு சொல்லுங்கள். நீ சரியான ஆம்பளையாக இருந்தால், ஒரு ஆத்தாவுக்கும் அப்பனுக்கும் பிறந்திருந்தா, நீ ஆதரிக்கிற அல்லது நீ தினந்தோறும் பேசி கொண்டிருக்கிற சாந்தியிடம் சொல்லு, சிசிடிவி ஃபுட்டேஜை கேட்குறான் அவன், நீங்கள் வெளியிட்டால் தான் என்னென்னு தைரியம் இருந்தால் வெளியிட சொல்லுங்கள் பார்ப்போம். இதற்கு பதில் இருக்கிறதா? ஏன் தங்கையினுடைய நகைகளை திருடி கொண்டு சென்றார்களே, இதுவரை ஏன் கொடுக்கவில்லை? கொடுக்க சொல்ல முடியுமா உங்களால்? ஆக நீங்கள் யாருடைய கையாளாக இருந்து பேசிக்கொண்டிருக்கிறீர்கள்? யாருடைய தேசத்தில் இருந்து பேசுகிறீர்கள்? தமிழில் பேசுவது குற்றமா? உன்னை போல் ஆங்கிலத்தையும் தமிழிலையும் கலந்து பேசுவா? நீ ரெண்டு அப்பனுக்கு பிறந்திருப்பான்னு நான் நினைக்கிறேன். இந்த அளவுக்கு வார்த்தைகளை கடுமையாக பயன்படுத்த சரி? ஆமாம், நான் தமிழில் பேசுகிறேன், என் தாய்மொழியில் பேசுகிறேன், என் தாய் கற்றுக் கொடுத்த மொழியில் பேசுகிறேன். எனது மொழி தமிழ் மொழி. எனக்கு இரண்டு கண்கள் போன்றது என் மொழி. என்னை உலக அரங்கில் அடையாளப்படுத்துவது என் மொழி. என் முன்னோர்கள் வள்ளுவனும் பாரதியும் இந்த தேசத்தில் வாழ்ந்துவிட்டு போயிருக்கிறார்கள். கம்பனும் இளங்கோவடிகளும் வாழ்ந்துவிட்டு போயிருக்கிறார்கள். ஏன் தொல்காப்பியரும் பெருஞ்சித்திரனாரும் வாழ்ந்த தேசம் இது. தமிழுக்காக தன்னையை தியாகம் செய்த தலகருத்தர்கள் இந்த பூமியில் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் உருவாக்கிய தமிழ் மொழியில், தொல்காப்பியர் உருவாக்கிய இலக்கண மொழியில் நான் பேசுவது குற்றமா? சரி, அறிவுரை சொல்லுகிறார் என்கே அறிவுரை சொல்வதாக இருந்தால் நீங்கள் சரியான சொல்லாடலை தேர்வு செய்து எனக்கு பட்டப்பெயர் சூட்ட வேண்டும்.
கொட்டை வடிநீர் என்கிற ஒரு சொல்லாடல் தமிழ் அகராதியிலே இல்லை. என்னிடம் கேட்டிருந்தால் கூட சொல்லியிருப்பேன், காபிக்கு தமிழில் என்ன, அது குழம்பு என்கிற ஒரு அழகான சொல் இருக்கிறது, அந்த சொல்லை பயன்படுத்தி எனக்கு பட்டப்பேர் வைங்கள், தவறில்லை என்று கூட சொல்லியிருப்பேன். ஆக கொட்டை வடிநீர் என்றால் யாரை நீங்கள் ஏமாற்றுகிறீர்கள், யாரை நீங்கள் காயப்படுத்துகிறீர்கள்? நான் சொல்லுகிறேன், அப்போ தமிழர் நாட்டில் தமிழ் பேசுவது குற்றமா? அப்போ தமிழில் பேசுவதால் இவர்கள் பல்வேறு பட்டப்பேர்களை சூட்டுவார்களா? நீங்கள் எந்த மொழியில் பேசுகிறீர்கள்? உங்களுடைய பரம்பரை மொழி என்ன? உங்களை அடையாளப்படுத்துவது எது? உங்கள் ஆத்தாப்பை உனக்கு சொல்லிக் கொடுத்த மொழி எது? அதை பற்றி பேசுவது தரைக்குறைவாக இருந்தால் அங்குதான் நான் கோபப்படுகிறேன். நான் தங்கை ஸ்ரீமதியினுடைய விடயத்திற்கு எனக்கு பட்டப்பெயர் சூட்டியதற்காக நான் கோபப்படவில்லை. தமிழை செழுமைப்படுத்தாத இந்த அரசுகள் தான் இதற்கு காரணம். தொடர்ந்து திராவிட இயக்கங்கள் இந்த மண்ணிலே ஆண்டு கொண்டிருக்கிறதே, தமிழில் தகவல் பலகையும் பெயர் பலகையும் மாற்றலாம் என்று சட்ட விதி இருக்கிறதே, ஏன் இதுவரை மாற்ற மறுக்கிறார்கள் இவர்கள்? எதை பேச துடிக்கிறார்கள்? வணக்கத்திற்குரிய மேயர் என்று இன்றைக்கு வெள்ளை மாளிகையில் எழுதியிருக்கிறதுக்கு பக்கத்திலே, பெரிய இருக்கு பக்கத்திலே இக்கு போட்டு எழுதுகிற காலக்கொடுமை இந்த ஆட்சியிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆக ஒற்று எழுத்துக்களையும் மொழி திணிப்பையும் கலந்து பேசுகிற அவல சூழ்நிலையை உருவாக்கிய திராவிட அரசுகள், அவருடைய அடிவருடிகளாகத்தான் இந்த கவுச்சி பிள்ளை போன்றவர்கள் எல்லாம் பொருள் அறியாமல் சொல் அறியாமல் என்ன பேசுகிறோம் என்று புரியாமல் இவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மொழி என்பது எமது அடையாளம் என்பதை நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் எதிலே பேசுகிறீர்கள்? ஆங்கிலமும் தமிழும் கலந்து பேசிவிட்டால் நீங்கள் அறிவாளியாகி கூட முடியுமா? சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த உலகத்தில் ஜப்பானில் வேறு மொழி இல்லை, புரிந்து கொள்ளுங்கள். ஜப்பானில் வேறு மொழி இல்லை, சீனாவில் வேறு மொழி இல்லை, பிரான்சில் வேறு மொழி இல்லை. ஆனால் உலகத்தில் உயர்ந்த நாடுகளாக அந்த நாடுகள் பறைசாற்றி கொண்டிருக்கிறது. அவரவர் தாய்மொழியில் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ அந்த நாடுகள்லாம் இழிவான நாடுகளா? சொல்லுங்கள் பார்ப்போம். இடது பக்கம் செல்ல வேண்டும் என்றால், வலது பக்கம் செல்ல வேண்டும் என்றால் இந்திய சட்ட விதிகள் சொல்லுகிறது. ஆனால் பிரான்சிலே அப்படியெல்லாம் உண்டா? சொல்லுங்கள். ஆங்கிலனுக்கு நேர் எதிரான சட்ட அமைப்புகள் பிரான்சிலே இருக்கிறது. ஆக அவர்களுடைய நடவடிக்கை தவறானதா? ஒரு மொழியை பேசுவது குற்றமெனில் இவர்கள் மாபெரும் குற்றவாளிகளாகத்தான் என் கண் முன்னால் பார்க்கிறேன். ஆகையால் தான் அந்த தடித்த வார்த்தைகளையும் நான் பேச வேண்டிய இடத்திற்கு அவர்கள் தான் என்னை தள்ளியிருக்கிறார்கள். மொழியை பற்றி கேவலமாக எவனாவது பேசுகிறான் வச்சுக்கோங்க, வேற மாதிரி இருக்கும், வேற அடி விழுகும். சொல்லிட்டேன், என் மொழியை பேசுவதில் எனக்கு சிறப்புக்குரியது, உன் மொழியை நீ சரியாக பேசுகிறாய் என்றால் பேசிப்பார், உனக்கு தெரியலைன்னா வந்து கற்றுக்கோ. அது நக்கல் பண்ணுற வேலை நையாண்டி கிண்டலு கேலி தமிழ்நாட்டில் உயிரோடு வர முடியாது. எச்சரிக்கையோட சொல்கிறேன், பகிரங்கமாக மிரட்டுற மாதிரி. ஆமாம், அப்படி தான் மிரட்டுவேன். இப்போ வந்து கோகுல்ராஜ் கொலை வழக்கு ரொம்ப மிகப்பெரிய அளவில் தமிழகத்தை ஒரு மிகப்பெரிய அளவில் உலுக்கிய ஒரு விஷயம். இந்த கோகுல்ராஜ் கொலை வழக்கில் இப்போ சமீபத்தில் ஒரு கோர்ட்டில் ஹியரிங் வந்திருக்கு. அப்போ அந்த விஷயத்தில் வந்து இப்போ சுவாதி அவர்கள் வந்து இங்கே ஆஜராகிறாங்க. ஆஜராகும் போது பிரேல் சாட்சியாக மாறி இருக்கிறாங்க. அப்போ வந்து நான் அவங்க கூட இருந்து அந்த வீடியோவில் இருந்தது நானே கிடையாது, அந்த சிசிடிவி காட்சியில் இருந்தது நானே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறாங்க கோர்ட்டில். இதனால் கோர்ட் வந்து அவமதிப்பு வழக்கு தொடர்ந்துருக்கு. இப்போ இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சுவாதி மறக்க முடியாத பெயராக மனதில் நிலைநிறுத்தியிருக்கிறது. ஆணவ கொலை என்று சில அரசியல் பொறுக்கிகள் தமிழ்நாட்டில் பேசி கொண்டிருந்தார்களே, ஆணவ கொலைகள் நடந்தேறியிருக்கிறதே. கோகுல்ராஜ் மட்டுமல்ல, இளவரசனும் அப்படித்தான் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறான். ஒரு மனிதன் ஒரு மனுஷியை காதலிப்பது குற்றம் என்றால், நிறைய பேர் இங்கே பேசுகிறான் சாதி விட்டு சாதி போய திருமணம்னா கலப்பு திருமணம் என்று, ஒரு மனிதன் என்ன மாட்டையா காதலித்தான், ஒரு மனிதன் என்ன நாயவா காதலித்தான் கலப்பு திருமணம் என்று சொல்லுவதற்கு, ஒரு மனிதன் மனுஷியை காதலிப்பது எப்போது கலப்பாக இருக்க முடியும்? ஒரு காதல் என்பது எந்த விதத்திலும் வரும். சுவாதி, நீங்கள் காதலித்தீர்களா இல்லையா? நீங்கள் சங்ககிரியிலே அந்த 3 ஆண்டுகள் பொறியியல் படித்துவிட்டு அந்த தேர்வுகள் முடித்ததற்கு பிறகு திருச்செங்கோடு அர்த்தநாதீஸ்வரர் கோவிலில் போய் அழகாக சாமி கும்பிட்ட தருணத்தை மறந்து போனதா? 10 மணியிலிருந்து 11 மணி வரை அந்த மலையிலிருந்து கீழ் இறங்குவதற்கான தளத்திற்கு ஓரமாய் பாதுகாப்பு கட்டைகள் கட்டப்பட்டிருக்குமே, அந்த கட்டைகளில் உட்கார்ந்து உங்கள் காதல் மொழிகளை பேசினீர்களே, நினைவிருக்கிறதா? நீங்கள் பேசி கொண்டிருக்கிற போது தமிழகத்தில் வீரபாண்டிய கட்டப்பொம்மனையும் வேலுநாச்சியாரையும் மருது சகோதரர்களையும் ஏன் பெரும்பிடுகாரையும் வீரன் அழகும் முத்துவையும் இந்த தேசத்தில் சாதிகளாக்கிய
சதிகாரர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழர் நாட்டில் தீரன் சின்னமலையும் சாதிகளாக்கப்பட்டிருக்கிறான். மாவீரன் தீரன் சின்னமலை கவுண்டர் பேரவையினுடைய தலைவர் என்று சொல்லிக்கொள்கிற ஒரு பொறுக்கி அந்த அர்த்தநாதீஸ்வரர் திருக்கோவிலுக்கு சென்று சாதியை விசாரித்ததற்கு பிறகு தன் சாதி என்று தெரிந்த சுவாதியை விட்டு விடுகிறான். சந்திரசேகர் சோதிமணி என்கிற தன் கூட அழைத்து வந்த அந்த தம்பதியிடம் சுவாதியை ஒப்படைத்து விட்டு தம்பி கோகுல்ராஜை அவனுடைய மகிழுந்து, பின்னால் தீரன் சின்னமலை கவுண்டர் பேரவை என்று எழுதப்பட்டிருக்கிற அந்த மகிழுந்து, முன்னால் சிவப்பு பச்சை பொறிக்கப்பட்டு ஒரு கொடி கட்டப்பட்டிருக்கிற அந்த மகிழுந்தில் கோகுல்ராசை ஏற்றுகிறான் இந்த அயோக்கியன் யுவராஜ். 23/6/2015 அவன் நேராக சங்ககிரிக்கு அந்த மகிழுந்தை ஓட்டிச் செல்கிறான். அவருடைய நண்பர்களுக்கு தொடர்பு கொண்டு மகிழுந்தை மாற்றுகிறான். மகிழுந்தில் இருக்கிற அந்த எண்களையும் மாற்றுகிறான். அங்கிருந்து பள்ளிப்பாளையம் ஆனந்தனூர் என்கிற ஊரிற்கு இடையில் தொடர் வண்டி சாலை, மாலை நேரத்து வெயில்கள் கூட மயங்கி கிடக்கிற சூழல், கோட்டான் குருவிகள் குதூகலமாய் ஆடிவிட்டு உறங்குவதற்கு செல்லுகிற நேரம், மனிதர்கள் சத்தமே இல்லாத அமைதியான ஒரு இடத்தில் இந்த அயோக்கியன் யுவராஜ் தலைமையில் அவனுடைய வாகன ஓட்டுநர் அருண் குமார் உள்ளிட்ட சில பேர் அந்த தண்டவாளத்தில் கொண்டு போய் வைத்து தம்பியின் தலையை அறுத்தார்கள். இவர்கள் சங்ககிரியிலிருந்து பள்ளிப்பாளையம் போகிற வழியிலேயே தம்பியை ஒரு தற்கொலை கடிதத்தை எழுதச் சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு பிறகு குரல் பதிவு செய்திருக்கிறார்கள். அது தற்கொலைக்கான குரல் பதிவு. எல்லாத்தையும் இவர்கள் கனகச்சிதமாக முடித்துவிட்டு அந்த பள்ளிப்பாளையம் ஆனந்தனூர் என்கிற அந்த தொடர்வண்டி சாலை அருகே கொலை செய்துவிட்டு முகத்தை முற்றிலுமாக சீரழித்துவிட்டு முண்டத்தை ஒரு பக்கமும் தலையை ஒரு பக்கமும் தூக்கி வீசிவிட்டு சென்ற கொடுமை இந்த நாட்டில் நடக்கிறதென்றால், ஒரு தேசத்தை ஆண்ட தீரன் சின்னமலை அவர்களுடைய பெயரை தாங்கி அவரையே இழிவுபடுத்துகிற விதத்தில் இவர்கள் ஒரு மாபெரும் மாபாதக செயலை செய்கிறார்கள் என்றால் இதற்கு யார் துணிவு கொடுத்தது? அன்றைய காலகட்டங்களில் நாடக காதலை பற்றி தமிழ்நாடு முழுக்க பேசி வந்த ஒரு அரசியல் அழுக்குதான் இதற்கு காரணம். ஆக இவர்கள் கொலை செய்துவிட்டு மறுநாள் எதுவும் அறியாமல் தன்னுடைய அலுவலக பணிக்கு வந்ததற்கு பிறகு காவல்துறை தேடுகிறது என்கிறதை உணர்ந்து அவர்கள் தலைமறைவாகிறார்கள். இந்த அயோக்கியன் யுவராஜ் தலைமறைவான இடம் இன்றைக்கு தங்கை ஸ்ரீமதி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாளே பள்ளி, கனியாமூர் சக்தி மெட்ரிகுலேஷன் பள்ளியில் தான் 100 நாட்கள் தங்கியிருக்கிறான். இந்த 100 நாள் தங்கியிருக்க வேண்டிய இடத்தை கொடுத்தவன் அந்த பள்ளியினுடைய தாளாளர் ரவிக்குமார். ரவிக்குமாரும் தீரன் சின்னமலை கவுண்டர் பேரவையினுடைய பொறுப்புகளில் ஒருவனாக விளங்கியிருக்கிறான். யுவராஜிற்கு பணப்பொருளாதாரத்தை பாதுகாத்தவனை இந்த ரவிக்குமார் தான். ஆக அந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறது. விசாரணை செய்தவர் திருச்செங்கோடு டிஎஸ்பி விஷ்ணுப்ரியா. ஒரு தாழ்த்தப்படுத்தப்பட்ட சமூகத்திலிருந்து பிறந்து தன்னை உயர்த்தி கொண்டவர். குற்றவாளிகளை நெருங்குகிறார்கள். மறுநாளே அவர்கள் 6 பேர் கைது செய்யப்படுகிறார்கள். ஆனால் தலைமறைவாக முதல் குற்றவாளியும் இரண்டாம் குற்றவாளியும் யுவராஜும் அருணும் தலைமறைவாகிறார்கள். 100 நாட்கள் இருவரும் தலைமறைவு. ஆனால் 100 நாட்களாக அவர்கள் என்ன செய்தார்கள்? இணையவழியிலே வாட்ஸ்அப்பிலே பேசி மிரட்டினார்கள் காவல்துறையை. விஷ்ணுப்ரியா தற்கொலை செய்து கொண்டிருக்கிறாள் இந்த வழக்கிலே. யாருடைய நெருக்கடியால் தற்கொலை செய்து கொண்டார் என்று இதுவரை சிபிசிஐடி விசாரணை செய்ததுண்டா? ஏன் அந்த வழக்கை மூடி மறைக்கிறார்கள்? விஷ்ணுப்ரியாவை கொலை செய்தவர்களை யுவராஜ் கும்பல்தான் குற்றம் சொல்லுகிறேன். ஆனால் கீழமை நீதிமன்றம் அவர்களுக்கு விடுதலை கொடுத்ததை உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் போய் தடுத்து நிறுத்தினார்கள். கோகுல்ராஜனுடைய தாயார் சித்ரா அவர்கள் தொடர்ந்து போராடினார்கள். அரசு வழக்குரைஞராக எங்களில் ஒருவராக இருக்கிற பாப்பா மோகனை நியமிக்க வேண்டும் என்று மனு செய்தார்கள். அரசு நியமித்தது. ஆனால் பார்த்திபன் என்கிற ஒரு வழக்கறிஞர்
இது முற்றிலுமாக கொலை செய்யப்பட்ட ஒரு சம்பவம். இதை திசை மாற்ற பார்க்கிறார்கள். ஆகையால் இந்த பிரேத உடலை மறு பிரேத பரிசோதனை செய்யப்பட வேண்டும். அதிலே சித்ரா தரப்பில் ஒரு மருத்துவரை நியமிக்கப்பட வேண்டும் என்று கட்டளையிட்டார்கள். நீதிமன்றம் இணங்கியது. நீதிமன்றம் உத்தரவிட்டது. நான் கேட்கிறேன், கோகுல்ராஜ் கொலை வழக்கிலே அவர்களுக்கென்று ஒரு தனி மருத்துவரை நியமித்து அது கொலைதான் என்பதை ஊர்சிதப்படுத்தினார்களே, ஏன் ஸ்ரீமதி மரணத்தில் ஒரு மருத்துவரை நியமிக்க மறுத்தது என்ன காரணம்? இதற்கு பின்னால் இருப்பவர்கள் யார்? ஆனால் கோகுல்ராஜ் கொலை வழக்கிலே குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டது, அறிவியல் பூர்வமான நிரூபணங்கள், அர்த்தநாதீஸ்வரர் திருக்கோவிலில் இருக்கிற அந்த ஒளிப்பேழை காட்சிகள், அது மட்டுமல்ல கோகுல்ராஜை கடத்தி சென்றதற்கு பிறகு இன்றைக்கு பிறல் சாட்சியாக நின்று பெண் இனத்திற்கே இழிவு செய்கிற ஒரு பெண்ணாக நின்று கொண்டிருக்கிற சுவாதி தன்னுடைய சக தோழிகளிடமும் தோழர்களிடமும் பேசுகிறார், கோகுல்ராசை கடத்தி கொண்டு சென்று விட்டார்கள், என்ன நடக்கப் போகிறது என்று தெரியவில்லை என்று அன்னைக்கு சாட்சியம் சொன்னார்கள். அந்த குரல் பதிவு இன்றைக்கு சாட்சியத்திற்கு வந்திருக்கிறது. ஆக இரண்டு அறிவியல் பூர்வமான சாட்சிகள் இன்றைக்கு நீதிமன்றத்தில் வந்து நிலைநிறுத்தப்பட்டதற்கு பிறகு அந்த சாட்சியங்களின் அடிப்படையில் பிறல் சாட்சியாக மாறின சுவாதியினுடைய விடயத்தை கூட ஒதுக்கி வைத்துவிட்டு மரியாதைக்குரிய மாண்புமிகு நீதிமன்றம் இந்த அயோக்கியன் யுவராஜ் உள்ளிட்ட 10 பேருக்கு வாழ்நாள் சிறை கொடுத்திருக்கிறது, சாகுமறை சிறையில் இருக்க வேண்டும் என உத்தரவிட்டிருக்கிறது, 5 பேரை விடுதலை செய்திருக்கிறது. இந்த 5 பேர் விடுதலையை எதிர்த்து தான் இன்றைக்கு மரியாதைக்குரிய தாயார் சித்ரா அவர்கள் மேல்முறையீடு செய்திருக்கிறார். அவர்களும் குற்றவாளிகளே என்று மனு செய்திருக்கிறார்கள். ஆனால் இந்த அயோக்கியன் யுவராஜ் என்ன செய்தான்? நீதிமன்றம் எனக்கு கொடுக்கிற தண்டனையை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன், ஆனால் நான் எந்த தவறும் செய்யவில்லை என்று சொன்னான். நீ தவறு செய்திருக்கிறாய் என்று நீதிமன்றம் கருதியது, உன் மீது குற்றம் சாட்டியது, நீ குற்றவாளி குண்டிலே நிறுத்தப்பட்டு இன்றைக்கு ஆயுள் கைதியாக இன்றைக்கு கோவை மத்திய சிறையிலே அடைபட்டு கொண்டிருக்கிறாய். ஆனால் இன்றைக்கு மேல் முறையீடு செய்வதின் மர்மம் என்ன? சட்டம் தன் கடமையை செய்தது, தலைவணங்க வேண்டியதானே. ஆனால் மேல்முறையீடு செய்த வழக்கும் விசாரணைக்கு வந்திருக்கிறது. இந்த இரு வழக்கையும் ஒன்றாக விசாரித்த மரியாதைக்குரிய நீதிபதிகள் இருவர் என்ன செய்திருக்கிறார்கள்? நவம்பர் 25 என்ன செய்தார்கள்? நீதிமன்றம் சுவாதியை அழைத்தது, பாதுகாப்போடு அழைத்து வந்தார்கள். இந்த சிசிடிவி காட்சி ஒளிப்பேழை காட்சிகளில் ஒருவரோடு நடந்து செல்கிற பெண்மணி யார் என்று கேட்டார்கள். நினைவில்லை என்றார்கள், தெரியவில்லை என்றார்கள். பக்கத்தில் நடந்து போகிற ஆண் யார் என்று கேட்டார்கள். சொன்னார்கள், கோகுல்ராஜ். உங்களோடு படித்தவரா? ஆம். பழகினீர்களா? இல்லை. அப்பட்டமான பொய்யை நீதிமன்றத்திலே பதிவு செய்தார்கள். நீதிபதி அவர்கள் நேரம் ஒதுக்கினார்கள், காலம் கொடுத்தார்கள், சத்தியம் செய்ய வைத்தார்கள். திருமணமாகி ஒரு குழந்தை இருக்கிறது, அந்த குழந்தை மீது சத்தியம் செய்ய சொன்னார்கள். வயிற்றிலே வளர்கிற குழந்தை மீது சத்தியம் கேட்டார்கள். அனைத்திலும் சத்தியம் செய்துவிட்டு மீண்டும் பொய்யையே சொல்லுகிற, பொய்யையே வேதமாக வைத்திருக்கிற சுவாதி நீதிமன்றத்தை ஏமாற்றுவதற்கு எல்லா வகையிலும் துணிந்து நிற்கிறார் என்றால் அந்த பொய் சொல்லுவதற்கு பின்னால் யார் இருக்கிறார்கள்? அவங்க மிரட்டப்பட்டிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக. நான் என்ன கேட்குறேன்னா, இன்றைக்கு ஸ்ரீமதி வழக்கு விடயத்தில் எவ்வளவு ஆணவத்திமராக தீரன் சின்னமலை கவுண்டர் பேரவையில் பணி செய்த ரவிக்குமார் செய்து கொண்டிருக்கிறான், எவ்வளவு பேரை மிரட்டியிருக்கிறான். நக்கீரன் பிரகாசை தாக்க சொன்னவன் யார்? இவன் தானே. அது யுவராஜ் தான் தாக்க சொன்னதா? ஆமாம், கண்டிப்பாக. பின்னணியில் சாதியமும் பணமும் தலைவிரித்து ஆடுகிறது. ஆகையால் இது போன்ற வன்மங்கள் இந்த தமிழர் நாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகையால் சொல்லுகிறேன், இந்த சுவாதி வழக்கில் மீண்டும் இன்றைக்கு 30 விசாரணைக்கு வந்தது. சுவாதியை காலையில் 10:17 நீதிமன்ற கூண்டிலே நிறுத்தினார்கள். என்ன சொல்ல விரும்புகிறாய் என நீதிபதிகள் கேட்டார்கள். 25 சொன்ன பதிலையே இன்றும் ஒப்பித்தார்கள். உடனே நீதிமன்றம் கோபப்பட்டது, கடுமையாக பேசினார்கள். நான் கேட்கிறேன், சுவாதியை எதற்காக காதலித்தாய்? உன்னை நம்பிதானே அர்த்தநாதீஸ்வரர் கோவிலுக்கு வந்தான் தம்பி கோகுல்ராஜ். மனதார பேசி மனமிட்டு பேசிதானே ஒரு முடிவெடுத்து அந்த கோவிலுக்கு சென்றீர்கள். மனச்சாட்சி இருக்கிறதா உங்களுக்கு? பெற்ற குழந்தை மீது சத்தியம் செய்துவிட்டு பொய்யை உமிழ்க்கிற உன் போன்றவர்களை எங்கே ஒன்றை நிறுத்துவது? நீதிமன்றத்தை அவமதிக்கிறீர்கள், புறக்கணிக்கிறீர்கள், ஏமாற்றுகிறீர்கள். நீதிபதிகள் கேட்டார்கள், சாதி பெருசா நீதி பெருசா என்று கேட்டார்கள். ஆனால் சாதிதான் பெருசு என்று சொல்லாமல்
அவர்கள் தன் வாதங்களை தன்னுடைய ஒரே கொள்கை எதுவும் தெரியாது என்கிற ஒற்றை வார்த்தையோடு தொடர்ந்து நீதிமன்றத்தை அவமதித்து கொண்டிருக்கிறார் என்றால், நீதிமன்றத்தினுடைய நேர பங்களிப்பை செலவிட்டு கொண்டிருக்கிறார் என்றால் யார் இதுக்கு பதிச்சொல்லுவது? ஆகையால்தான் மரியாதைக்குரிய நீதிபதி அவர்கள் என்ன செய்தார்கள், உங்கள் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்படும், ஆகையால் இரு வாரங்கள் உங்களுக்கு நேரம் ஒதுக்கி தருகிறோம், உங்கள் மனநிலையை பரிசோதித்து பாருங்கள் என்று இன்றைய தினம் அவர்கள் தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். இன்னும் 15 நாட்களுக்குள் சுவாதி தன் மனநிலையை மாற்றவில்லை என்றால் கோகுல்ராஜனுடைய ஆத்மா அவங்களை சும்மா விடாது, உங்களை கொன்றொழிப்பான். ஏனென்றால் இதற்கு பின்னால் சாதிய வன்மம் தலை தோங்கி நிற்கிறது. அதனால்தான் நீதிபதிகளே சாதி வேண்டுமா நீதி வேண்டுமா என்று கேட்டார்கள். ஆக நீதிபதிகளுக்கே தெரிந்திருக்கிறது இதற்கு பின்னால் மிகப்பெரிய சாதியம் இருக்கிறது என்று. ஆகையால் வருங்காலத்தில் இதுபோன்ற நீதிபதிகள் நீதியை நிலைநிறுத்த வேண்டும், சுவாதிக்கு உரிய தண்டனையை வழங்கிட வேண்டும், உண்மையை சொல்ல மறுப்பாரையானால் பல சுவாதிகள் இந்த மண்ணிலே பிறக்கக்கூடும், பல பேரை ஏமாற்றி கொலை செய்வார்கள் என்றுதான் நான் சொல்லுகிறேன். ஆகையால் நாடக காதலை அரங்கேற்றியவர்கள் யார் என்பது நீதிமன்றத்தின் மூலமாக இப்பது வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது. சில அரசியல் அழுக்குகள் அன்றைக்கு நாடக காதல் என்று அறிவித்தார்கள், இதற்கு என்ன பதில் சொல்ல இருக்கிறார்கள்? வாய்மூடி மௌனியாக இருப்பது ஏன் அந்த அரசியல் அழுக்குகள்? ஆகையால் இந்த நீதிமன்றம் சரியான முடிவை எடுத்திருக்கிறது. இன்னும் 15 நாட்களுக்குள் சுவாதி தனது நிலைமையை மறந்து இல்லை, தன் நிலைமையை உணர்ந்து உண்மையை சொல்லுவாரேயானால் அவர் ஒரு தாய் குழந்தை நிச்சயமாக அந்த குழந்தையினுடைய கண்களில் நீர் வந்து விடக்கூடாது, வயிற்றிலே வளர்கிற அந்த சிசு பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதிலே நானும் கவனமாக இருக்கிறேன். அந்த அடிப்படையில் சொல்லுகிறேன், நான் இப்பொழுதும் உங்களை தங்கையோடு தங்கை என்கிற அன்போடு பாசத்தோடு சொல்லுகிறேன், உண்மையை உலகறிய செய்யுங்கள், நீதிமன்றத்தில் உண்மையை பேசுங்கள், உங்களை மிரட்டுவது யார் என்பதை நீதிமன்றத்தில் வந்து கூறுங்கள், நீதிமன்றம் உங்களுக்காக பாதுகாப்பு கொடுப்பதற்கு காத்திருக்கிறது, எதை கண்டு பயப்படுகிறீர்கள்? ஆகையால் உங்கள் மனநிலை மாறவில்லை என்றால் உங்களுடைய உங்களை யுவராஜனுடைய ஆத்மா மன்னிக்கவே மன்னிக்காது, நீங்கள் பிறகொரு காலத்தில் பெரும் குற்றவாளியாக கருதப்படுவீர்கள். பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக பதில் சொன்னீங்க. எங்களுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணலுக்கு மிக்க நன்றி. நன்றி.